அண்மை செய்தி. சற்று நேரத்திற்கு முன்பாக குமரி வந்தடைந்த பாரத பிரதமர் மோடி தற்போது பகவதி அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி 2 நாட்கள் தியானம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் தற்போது பகவதி அம்மன் கோவிலுக்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பிலிருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். தற்போது பகவதி அம்மன் கோவிலுக்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். தொடர்பானவர்கள் பாரத பிரதமர் மோடி இன்று டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்திலிருந்து நேரடியாக ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு சரியாக 5:20 வந்தடைந்தார். பின்னர் அங்குள்ள சுற்றுலா மாளிகையில் 20 நிமிடம் நேரடியாக சென்று அதன் பிறகு அங்கிருந்து 5:40 நேரடியாக சுற்றுலா மாளிகையிலிருந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக சற்று முன் நேரடியாக அந்த கோவிலில் இறங்கி அந்த கோவிலுக்குள் வந்து அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு நேரடியாக பகவதி அம்மன் கோவிலை தரிசனம் செய்வதற்காக அம்பாளை தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்று இவர் வருவதை ஒட்டி கன்னியாகுமரி முழுவதும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் அவர் நேரடியாக பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு விட்டு பின்னர் இங்கே இருந்து பூம்புகார் நிலையம் மூலமாக அந்த படகில் நேரடியாக இங்கிருந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்கிறார். பின்னர் அங்கு உள்ள பகவதி அம்மனின் ஒற்றக்காலில் தவம் செய்த இடத்தில் நேரடியாக பாத பூஜை என்பது மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு பல்வேறு பூஜைகள் இரவு முழுவதும் நடத்திவிட்டு பின்னர் அங்கேயே விவேகானந்தர் மண்டபத்திலே இரவில் இருந்து தங்குகிறார். இதனைத் தொடர்ந்து நாளை காலையில் வந்து விவேகானந்தருக்கு பல்வேறு பூஜைகளும் அப்புறம் மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகு அங்கேயே அவர்கள் வந்து தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த தியானம் என்பது நாளை துவங்கி நாளை மறுதினம் பிற்பகல் 3 மணி வரை அந்த தியானம் என்பது நீடிக்கும் என கூறப்படுகிறது. இதை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தின் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த பகுதியில் வந்து தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக விவேகானந்த மண்டபத்தில் வந்து அவை இரவு முழுவதும் தங்க இருப்பதற்காக கடற்கரையினரும் அந்த கடலை இந்த விவேகானந்த பாறையை சுற்றிலும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே பல்வேறு பாதுகாப்பு கைகளோடு இருந்து கொண்டிருக்கிறது. நிலப்பரப்பில் வந்து தமிழக காவல்துறையினர் வந்து 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரியில் தற்போது வரை அந்த சுற்றுலா பயணிகள் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல அரசியல் கட்சியினரோ இல்லை யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. வெளிமாநிலத்திலிருந்து பல்வேறு வந்த பக்தர்களும் அதே போல வந்து சுற்றுலா பயணிகளும் மோடியை பார்த்தவுடன் அங்கு வந்து அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் பொதுமக்கள். அப்போது கூட அது கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு தொலைவில் அந்த தடுப்பு வேலி தடுப்பு என்பது அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டதன் காரணமாக அதன் பிறகு அவர் நேரடியாக அந்த பகுதியில் பார்த்துவிட்டு பொதுமக்களை பார்த்துவிட்டு நேரடியாக வேட்டி பாரம்பரியமிக்க வேட்டி அணிந்து நேரடியாக பகவதி அம்மன் கோவில் தங்களுடைய அந்த சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக சென்றுள்ளார். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம் சாமி தரிசனம் மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்து பூம்புகார் அந்த கப்பல் நிலையத்திற்கு வந்து நேரடியாக அந்த பூம்புகார் கப்பலின் மூலம் விவேகானந்தா என்ற ஒரு படகின் மூலமாக நேரடியாக அவர் விவேகானந்த மண்டபத்துக்கு செல்ல இருக்கிறார். விவேகானந்த மண்டபத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பல்வேறு பூஜைகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. செல்வராஜ், பகவதி அம்மனை தரிசிப்பதற்காக தற்போது பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அங்க கோவில்ல பிரதமர் மோடியினுடைய தரிசனத்திற்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அதை தொடர்ந்து பகவதி அம்மன் கோவில்ல இருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க தொடர்பானவர்கள்? நிச்சயமாக தற்போது அவர் நேரடியாக அந்த பகவதி அம்மன் கோவிலில் தங்களது சாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளே சென்றுள்ளார். அப்போது அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை என்பது அளிக்கப்பட்டது. பின்னர் நேரடியாக அங்கிருந்த போர்த்திகள் என அவர்கள் தான் அந்த பகவதி அம்மனுக்கு பூஜை செய்யக்கூடிய அவர்கள் போர்த்திகள் நேரடியாக அவர்களுக்கு அவரை அழைத்து நேரடியாக பகவதி அம்மன் சன்னதிக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்கு பல்வேறு பூஜைகள் என செய்யப்பட்டிருக்கின்றன. அலங்கரிக்கப்பட்ட பகவதி அம்மனை பார்ப்பதற்கு எப்போதும் பிரகாசமாக இருக்கும் என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தது போலவே அவருக்கு இன்றைய வந்து அவர் மோடி வருவதை ஒட்டி பகவதி அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளன. நேரடியாக அவர் பகவதி அம்மனை தரிசனம் செய்கிறார்.
பின்னர் அங்கிருந்து 30 நிமிடம் அங்கே ஏற்படலாம் என கூறப்படுகிறது. 30 நிமிடம் அந்த பகுதியில் வந்து தரிசனத்தை மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக அந்த பூம்புகார் கப்பல் மூலமாக பலத்த போலீஸ் பாதுகாப்போடு மற்றும் கடற்படை போலீசாரும் மற்றும் விமானப்படையிலும் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களின் பாதுகாப்பு மற்றும் தமிழக போலீசாரின் பாதுகாப்புக்கு இடையே அந்த படகில் நேரடியாக சென்று விவேகானந்தர் பாறைக்கு நேரடியாக செல்கிறார். அதன் பிறகுதான் அங்கு உள்ள வகோதியம்மனின் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்த அந்த இடத்தில் நேரடியாக சென்று அந்த பூஜைகளை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பூஜைகளை மேற்கொண்ட பிறகு இரவில் அங்க தங்கக்கூடிய அவர் நாளை காலையில் விவேகானந்தருக்கு பல்வேறு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகும் அவர் நேரடியாக அந்த தவத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது என கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் அதே இடத்தில் தவத்தை மேற்கொள்ள உடைய நிலையில அந்த பகுதிக்கு யாரும் சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதி இல்லை என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்திருந்தது. அதன்படியே அந்த பகுதி முழுவதுமே தற்போது அந்த பாதுகாப்பு பணி என்பது அமர்த்தப்பட்டுள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி. செல்வராஜ்.